பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு எந்த காலத்திலும் திமுகவிற்கு தகுதி கிடையாது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை சூப்பர் டாக்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம். பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஓடு சமரசம் செய்து கொள்வதற்கோ ஒரு கூட்டணி வைப்பதற்கோ ஒரு குறைந்தபட்ச தகுதி வேண்டும். அந்த குறைந்தபட்ச தகுதி என்னன்னா, குடும்ப ஆட்சியில் இருக்கக்கூடாது, ஊழலற்ற அரசாங்கத்தை கொடுக்க வேண்டும், மக்களுக்கு நல்லாட்சி புரிவதற்காக ஆட்சி இருக்க வேண்டும். இந்த மூன்றுமே திமுகவுக்கு இல்லாத பொழுது எந்த முகத்தை வைத்துக்கொண்டு குறைந்தபட்ச ஆதரவு குறைந்தபட்ச சமரசம் பற்றி பேசுவாங்க? ஆனால் முதலமைச்சருக்கு தெரிந்துவிட்டது அவருக்கு அருகதை இல்லை என்று, அதை ஒத்துக்கொண்டதற்கு முதல் மனமாற நான் நன்றியை தெரிவிக்க வேண்டும். இதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக நான் சொல்லிட்டு இருக்கேன். எந்த காரணத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியினோடு கூட்டணி வைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தகுதி கிடையாது என்று முதலமைச்சர் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் நான் டெல்லிக்கு செல்வது டெல்லியிடம் நான் குமிந்து கும்பிடுவதற்கோ அவர்களிடம் வேறு ஏதோ சமரசம் செய்து கொள்வதற்கோ, இந்தியாவில் பல முதலமைச்சர்கள் டெல்லி போகிறாங்க, இவர் மட்டும் போல பல முதலமைச்சர்கள் தொடர்ந்து போகிறாங்க. எந்த முதலமைச்சருமே கிளம்பும் போது இந்த மாதிரி டயலாக் விட்டு நாங்கள் பார்த்ததே கிடையாது. அதாவது பிஜேபி ஆளுகின்ற முதலமைச்சர்களாக இருக்கட்டும், அப்போசிஷன் முதலமைச்சராக இருக்கட்டும், யாருமே சொல்லாத டைலாக் முதலமைச்சர் சொல்லிட்டு பிரதமர் முன்பு அவர் உட்கார்ந்துருந்த பாணியை பாருங்க. இன்னும் கொஞ்சம் உட்கார்ந்தாங்கன்னா சேர்லருந்து கீழே விழுந்துருவாரா இருக்குது, அந்த சேரனுடைய நுனியில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் இருந்தால் அவ்வளோ திராவிட மாடல் அவங்க சொல்றது கரெக்டாக பொருந்து கிளம்பி தஞ்சு போய். அதனால் முன்னுக்கு பின் முரண்பாகத்தான் பேசுவதற்கு வீரவசனம் பேசுவதற்கு தான் இந்த பாரத பிரதமரோ டெல்லியில் இருக்கக்கூடிய எந்த தலைவர்களுமோ ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தன்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுத்து வர வேண்டும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. முதலமைச்சர் அவர்கள் ஆகஸ்ட் 15 அதுக்கு முன்னாடி நாள் வந்து போதை ஒழிப்பு பேசுகிறார், நான் வந்து தமிழ்நாட்டில் போதையே விட மாட்டேன். ஆனால் ஆகஸ்ட் 14 டாஸ்மார்க் வந்து ரெக்கார்டு சாதனை, இதுவரைக்கும் தமிழகத்தில் ஒரு சிங்கிள் நாளில் மது விற்காததை ஆகஸ்ட் 14 டாஸ்மார்க் விற்று காட்டியிருக்காங்க. இளங்கானுடைய அபாயமே இதே போன்று கொடுத்து கொடுத்து ஒரே குடும்பத்தினுடைய கையில் ஆட்சி போய் அதனுடைய நிதி நிலைமை திவாலாகி இன்றைக்கு அவர்கள் அனைவருமே ஸ்ரீலங்காவை விட்டு ஓடும் அளவுக்கு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இப்போ தமிழ்நாடை பொறுத்தவரை இது ஒரு குட்டி இலங்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதே குடும்ப ஆட்சி, குடும்பத்தில் அங்கே 7 பேர் கண்ட்ரோல் பண்ணாங்க, இங்கே 5 பேர் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதே போல் மக்களுக்கு பொருளாதார சுமை எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டினுடைய மக்கள் அரசை தாண்டி வளர்ந்து கொண்டிருக்கிறனால நமக்கு தெரியல. திருச்சி எடுத்துக்கங்க, கொங்கு பகுதி எடுத்துக்கங்க, நம்மளுடைய திருநெல்வேலி சைடு எடுத்துக்கங்க, சுயமாக உழைச்சி அவங்க பாட்டுக்கு முன்னேற்றிட்டு இருக்காங்க, அரசுனால கிடையாது. அதனால் நம்முடைய மாநிலம் தப்பித்து கொண்டிருக்கிறதோ தவிர இந்த திமுகவுடைய ஆட்சி அதனால் தமிழகம் தப்பித்து கொண்டிருக்குன்னு சொல்லக்கூடிய நிதியமைச்சர் வாதத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது.